தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான மோக்கா தீவிர புயலாக மாறியது. இன்று அதி தீவிர புயலாக மாறி வடகிழக்கு திசையில் நகரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மதுரை, தென்காசி, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கோடை மழை. தாராபுரம் அருகே மரம் வேரோடு சாய்ந்ததில் வாகனங்கள் சேதம். டெல்லி சேவைகள் துறை செயலாளரை பணி நீக்கம் செய்து முதலமைச்சர் கெஜ்ரிவால் உத்தரவு. ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனத்தில் மாநில அரசுக்கே அதிகாரம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த சில மணி நேரங்களில் அதிரடி. சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்த கர்நாடகாவில் நாளை வாக்கு எண்ணிக்கை, இறுதிகட்ட ஏற்பாடுகள் தீவிரம். நீலகிரி கோடை விழாவில் ஹெலிகாப்டர் சுற்றுலா நடத்துவது குறித்து எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். ரயில்வே தண்டவாளங்கள் பராமரிப்பு பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க ஒன்றிய அரசு திட்டம். நிதி தேவையை குறைக்கும் வகையில் நடவடிக்கை என தகவல். பட்டுக்கோட்டை 6 டன் எடை கொண்ட சப்பரத்தை தோள்களில் சுமந்து வலம் வந்த பக்தர்கள். இரண்டு கிலோமீட்டர் தூக்கி சுமந்து வந்து வழிபாடு. நாளை மறுநாள் சென்னை கொல்கத்தா அணிகள் மோதும் ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனையில் தள்ள முள்ளு. குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு டிக்கெட் வாங்க சென்ற பெண்ணுக்கு போலீசார் எச்சரிக்கை. சுற்றுச்சூழல் அனுமதியின்றி சித்தூரில் நீர்த்தேக்கம் அமைக்கும் பணியை தொடங்கியதாக குற்றச்சாட்டு. ஆந்திராவின் நீர்வளத்துறைக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம். மராட்டியத்தில் உத்தவ் தாக்கரே அரசு கவிழ காரணமான நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆளுநர் உத்தரவிட்டதே சட்டவிரோதம். ஷிண்டே தரப்பு கொறடா நியமனமும் தவறு என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு பாஜகவுக்கு அரசியல் பாடம் என காங்கிரஸ் விமர்சனம். மராட்டிய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா செய்ய வேண்டும் என உத்தவ் தாக்கரே வலியுறுத்தல். புதுக்கோட்டை அருகே விமரிசையாக நடைபெற்ற சூழப்பிடாரியம்மன் கோயில் திருவிழா. ஆயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து வழிபாடு. தன் பாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்க கோரிய வழக்கு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ட்விட்டருக்கு புதிய பெண் தலைமை நிர்வாகி அதிகாரி நியமனம். 6 வாரங்களில் பணியை தொடங்குவார் என எலன் மஸ்க் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.